So, good morning students. So, I am talking today. Exam is 3.22 business math part of the exam. 12th business math. The company receives a shipment of 200 cars every 30 days. Over 30 நாட்களுக்கும் 200 கார் வந்து ஒரு கம்பெனி வந்து ரிசீவ் பண்ணுது. அதனுடைய இறுதியாக பெறப்பட்ட கடைசியாக பெறப்பட்ட சரக்கு எவ்வளவு சரக்கு அப்படின்னா அது பங்க்ஷனா கொடுத்துருக்கு. IFX = 200 - 0.2 S. தென் ஒரு நாள் தேக்க செலவு. இப்ப நம்ம அந்த காசு வந்து தேக்காதாம நம்ம வச்சிருக்கோம் வெளி நம்ம குடவுல வச்சிருக்கிறோம் அப்படின்னா அதுக்குரிய தேக்க செலவு. தேக்கமே என்ன நமக்கு வந்து விற்பனை ஆகாம நம்ம வச்சிருக்கிறது இல்லையா. அப்போ டெய்லி ஹோல்டிங் காஸ்ட் = ₹3.5 ஒரு நாளைக்கு அவ்வளவு செலவாகுது. அப்போ 30 டேஸ்க்கு எவ்வளவு ஆகுதுன்னா நம்ம யூஸ்வலா போட்டுக்கிற மாதிரி 30 × 3.5 அப்படின்னு சொல்லி வராது. இன்டகிரேஷன் எடுத்து இந்த சம் வந்து போடணும். ஸோ இதுக்குரிய இன்டகிரேஷன் ஃபார்முலா நம்ம யூஸ்வலா என்ன பண்ணுவோம் ப்ரைஸ் இன்ட்டு நம்பர் ஆஃப் டேஸ் அந்த மாதிரி போடுவோம் இல்லையா. ஸோ இந்த சேம் வே தான் இங்கே இன்டகிரேட் போட்டுக்கணும். நமக்கு 30 நாட்களுக்கு தேக்க செலவு வந்து எவ்வளவு ஆகுது 20,685. இது வந்து நமக்கு ஃபார்முலா வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபார்முலா எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா யூஸ்வலாக நம்ம ஒரு பொருளோட விலை இவ்வளவு அப்படின்னா இத்தனை பொருளுடைய விலை இவ்வளோன்னு போட முடியாது. அதே மாதிரி இந்த இடத்துல நமக்கு அந்த ஃபங்க்ஷனாக இருக்கிறோம் 0 to 20 then IOP DS அப்படின்னு சொல்லி சார்